எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஒரு ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு லாஜிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ பைத்தானில் வந்து ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காமா செப்பரேட்டடாக ஒரு ஒரு வேல்யூஸையும் நம்ம சொல்லணும். ஸோ 11,330,2167 இப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போமா, லிஸ்ட்டுக்குள்ளார எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அப்படி பண்ணணுன்னா ஃபார் நம் இன் நம் லிஸ்ட். ஸோ நம் லிஸ்ட்டுன்றது தான் வந்து நான் சொன்ன லிஸ்ட்டு. இது அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸாக ஆக்சஸ் பண்ணலாம், லைக் நம் லிஸ்ட் ஆஃப் ஜீரோ அப்படின்னு ஆக்சஸ் பண்ணலாம். பட் பைத்தானில் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் மாதிரி. ஸோ ஃபார் எவ்ரி ஐட்டம் லைக் நம், ஃபார் எவ்ரி நம்பர் இன் நம் லிஸ்ட். ஸோ ஒரு ஒரு நம்பராக இது எடுத்துகிட்டு வரப்போகுது, பார்ப்போமா. ஸோ நம்ம ஒரு பிரிண்ட் போட்டு பார்ப்போம், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் வந்து நம், ஓகே, ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ நான் நம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலை. ஓகே, நான் நம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்டையர் லிஸ்ட்டே பிரிண்ட் ஆகும். நான் வந்து ஒவ்வொரு நம்மாக லூப் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த டெம்ப்ரரி வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். பார்ப்போமா இதோட அவுட்புட்டை. வாவ், பார்த்தீங்கன்னா 11,330,2167. ஸோ லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் நான் நம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம் லிஸ்ட், ஓகே, ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாகவே பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கான பிரிண்ட்டு தான் இங்கே வருது. ஸோ என்டையர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு நம்பரையும் ஆக்சஸ் பண்ணணுன்னா நம்ம இது மாதிரி இந்த லாஜிக் மாதிரி லூப் பண்ணணும். ஃபார் நம் இன் நம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக எடுக்குது பாருங்கள். அதுக்கான அவுட்புட்டு தான் இங்கே இருக்குது இது வரைக்கும். இது என்னன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கான அவுட்புட்டு தான் இந்த ஹைலைட்டட் ஏரியா. ஓகே, ஒன் பை ஒன்னாக ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ நான் இந்த லாஜிக்கை இப்போதைக்கு எடுக்கிறேன், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டேன். ஓகே, நம்மளோட ஒரிஜினல் ஃபோக்கஸ் என்னென்னா நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் என்ன லிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, டூவால் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். எனித்திங் அதர் தேன் தட் வந்து ஆட் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் செக்ஷனில் படிச்சிருப்போம், மாடுலோ ஆப்ரேட்டர். இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ நம் டிவைடட் பை டூவோட ரிமைண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது டூவால் டிவிசிபிள் ஆகிற நம்பர். அப்படி ஆச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ என்னோடய ப்ரோக்ராமோட கோல் என்னென்னா இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் ஈவன் நம்பரோ அதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னோடய கோல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு அந்த லூப் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஒரு ஒரு வேல்யூவாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபார் நம் இன் நம் லிஸ்ட் கொடுக்கலாம். இந்த நம்முன்னு தான் கொடுக்கணும்னு இல்லை, நான் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தேன். நீங்கள் எக்ஸுன்னு கூட கொடுக்கலாம், பட் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கறது வந்து அட்வைசபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 11 வரும். இங்கே இந்த நம் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 11 வரும். 11 டிவைடட் பை 2, ரிமைண்டர் ஜீரோ வருமா, வராது, அதனால் இங்கே பிரிண்ட் ஆகாது. பட் 330 நெக்ஸ்ட் வேல்யூ இட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம் லிஸ்ட்லேருந்து 330 எடுக்கும். ஸோ நம்மோட வேல்யூ 330 இருக்கும். 330 டிவைடட் பை 2, அதோட ரிமைண்டர் ஜீரோ வருமா, வரும், ஏன்னா ஜீரோவில் முடியுது இல்லையா 330. ஸோ ஆப்வியஸ்லி டூவால் டிவைட் ஆகும். டூவால் டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் ஜீரோ வரும், தென் நம் ஹேஸ் டு பி பிரிண்டட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றதையும் போயிட்டு டூவால் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். இன்டர்ன் எல்லாமே அது வந்து ஈவன் நம்பர்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா.
வாவ், 330, 88, 34 இது மூணு தான் வந்து ஈவன் நம்பர், எக்ஸாக்டாக கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இந்த இந்த இடத்துல இந்த பிரிண்ட் என்னது, எண்ட் ஈக்குவல் டு, இது கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு? ஓகே, இது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா, சும்மா அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, கமெண்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஸோ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் வருது. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பிரிண்ட் வந்து நியூ லைன் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ 330க்கு அப்புறம் ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து பைத்தான் வந்து டிஃபால்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதனால தான் நெக்ஸ்ட் பிரிண்ட், நெக்ஸ்ட் டைம் லூப்குள்ளே போகும்போது அடுத்த பிரிண்ட் அடுத்த லைனில் வருது. ஸோ அது வேண்டாம், எனக்கு எனக்கு ஒரே லைனில் தான் வேணும் அப்படின்னா இந்த லாஜிக் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஒரு லைனோட முடிவு, அதோட எண்ட் கேரக்டர் வந்து நியூ லைனாக இருக்காமல் வேறு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் கோட்ஸ்குள்ளார ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் கொடுத்தனால சேம் லைன்லே வரும், வரணும். ஓகே, சேம் லைன்லேயே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வரலை, ரைட்? ஸோ அது அடுத்த லைனுக்கு வரணும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா ஒரு பிரிண்ட் போட்டு, டம்மி பிரிண்ட் போட்டு பார்ப்போமா. வாவ், சூப்பர். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நியூ லைன் வந்து ஆட் ஆகுது, அதனால தான் இப்போ கர்சர் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன ப்ரோக்ராமில் என்னென்ன பார்த்தோம், நம்ம ஒரு லிஸ்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணணும், அப்புறம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அது ஃபார் லூப் மூலியமாக பார்த்தோம், அப்புறம் அது ஈவன் நம்பரான்னு பார்க்குறதுக்கு ஒரு லாஜிக் பார்த்தோம், அப்புறம் அது சேம் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக்கும் பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.